எத்தனாவது படிச்சிருக்கீங்கண்ணே? நான் ஒன்னாவது ஒன்பதாவது படிச்சிருக்கேன். ஒன்னாவது ஒன்பது வருஷம் படிச்சிருக்கீங்களா? இப்போ எத்தனை வருஷமா அதை குடிக்கிறீங்கண்ணே? நான் குடிச்சு பழக்கம் இல்லை. குடிச்சு பழக்கம் இல்லையா? நல்ல சரக்குல இருக்கியா? குடிச்சு பழக்கங்கிறிய. இப்போ என்ன சரக்குண்ணா போட்டீங்க? இல்ல என்ன சரக்கு போட்டீங்க? சும்மா சொல்லுங்க. நம்மளுக்கு நம்மள சரக்கு எல்லாம் குடிக்கிறது கிடையாது. ஆ ஒன்லி தண்ணி மட்டும்தான். ஆ பச்சை தண்ணி. ஆ பச்சை தண்ணி மட்டும்தான். எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க? நான் 15 வருஷம் குடிக்கிறேன். 15 வருஷமாவா? 15 வருஷமா குடிக்கிறீங்களா? இப்போ சார் 15 வருஷம் குடிக்கிறீங்க. இப்போ சடனா வந்து கவர்மெண்ட் வந்து இதை நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க வேண்டியதான். தூங்க வேண்டியதானா? உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று வருது. ஒரு பட வாய்ப்பு வருது. இப்போ ஒரு ஒரு ஹீரோக்கோ ஒரு துணை நடிகருக்கோ ஒரு அப்பா கேரக்டர் நடிக்கிறா தான் நீங்கள் நடிப்பீங்களா? ஆமாம் நடிப்பேன். நடிப்பீங்களா? சரி சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நடிக்கிறதுக்கு 1 லட்சம் போவேன். அது ஒரு டான்ஸ் ஆடி காமிங்களா எனக்காக? சரக்கு அடிச்சுக்கிறீங்க? ஒரு 8 வருஷமா சரக்கு அடிக்கிறேன் தலைவர். அப்ப அதுக்கு முன்னாடி முன்னாடி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளைஞர் வந்து சரக்கு அடிக்கிறாங்க, ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற கெட்டுத்தானே போகிறாங்க. ரொம்ப ஓவராக கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. சொல்கிற கேட்குற மாதிரி இல்லை. இப்போ வந்து 10 வயசுலேயும் தண்ணி அடிக்கிறாங்க, 15 வயசுலேயும் தண்ணி அடிக்கிறாங்க, 20 வயசுலேருந்து இளைஞர் பூரா ரொம்ப கெட்டு நாசமாயிட்டாங்க. திருத்து எங்கே திருத்த போகிறாங்க? யார் திருத்துவா? கடை வந்ததே ரொம்ப வேஸ்ட்டு தானே போட்டது. எல்லாம் இளைஞர்லாம் கெட்டு தொலைஞ்சாங்க. இப்போ வந்து மதுப்பிரியர்கள்ட்ட வந்து இந்த ஜூஸை கொடுத்து அவங்களுக்கு வந்து போதை ஏறுதா என்னன்னு செக் பண்ணோம். இப்போ அவங்க வந்து குடிச்சிட்டு இது வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான், இதை குடிச்சு அவங்க போதை ஏறுன்னு சொல்கிறாங்க. பச்சை தண்ணி குடித்தா கூட போதை ஏறுன்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறது? அப்போ அந்தளவுக்கு இது மதுப்பிரியரை வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க மதுக்கு. இப்போ வந்து நாங்கள் எடுத்தோம், ஒரு சில பேர்த்த எடுத்தோம், அந்த காட்சிகள் இது இடம்பெறல, அது தேவையில்லைன்னு அது தேவையில்லைன்னு இது பண்ணிக்கிட்டோம். இல்லை எப்படிண்ணே இருக்கு? சரக்கு திருப்தியாக இருக்கு, கும்மன் இருக்கு. எப்படி இருக்கு தலைவர? இது ஓஎன்ஜிஆர்ஸா? ஓஎன்ஜிஆர்ஸா? இது சரக்கு பேர் என்ன? அடிச்சு சாப்பிட்டே இல்லை. இதோட சரக்கு பேர் என்ன? நெப்போலியன் மாதிரி இருக்கு. நெப்போலியன் மாதிரி இருக்கு. சரக்கு இல்லை, ஆப்பிள் ஜூஸ். எனக்கு வியாபாரம் தெரிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அடிச்சது சரக்கு தானா? இல்ல, அப்படி தெரியல. ஆப்பிள் ஜூஸ். நீங்க இது நெப்பாளி மாதிரி இருக்கு. இதே அப்படி தான் இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இது பண்ணுறோம். வர இளைஞர் வரக்கூடிய தலைமுறைகள் இருக்குல்ல, சின்ன அதில் திருத்துவோம். அதை நீங்கள் எப்படி திருத்து சொல்லி திருத்துங்க? நம்ம வாயினாலும் சொல்லணும், கேட்குறதே கேட்டுக்கிறேன். நீங்கள் அதை சொல்ல அதை தான் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறது கேட்குங்க. கேட்காத என்ன பண்ண முடியும்? நீ என்னடா சொல்கிறது? நான் கேட்குறதுங்க. அதை என்ன பண்ண முடியும்? தம்பி போங்க. தம்பி வரக்கூடிய இளைஞர்களை எப்படி திருத்து? அதாவது திருத்துவான் திருத்துவான் திருத்தி பார்ப்போம்னா திருத்துவான். திருந்ததையில் என்ன பண்ண முடியும்? இது எல்லாம் கேட்குது இல்லை. நீ என்ன சொல்கிறது நானே கேட்குறது அப்படிங்குது. அதுகிட்ட நம்ம திருப்பி பேசணும்னு சொன்னால் நம்மளை கை நீட்டுற அளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஒதுங்கி தான் போக வேண்டியது இருக்குது. அதுகிட்ட சின்ன பசங்கள்கிட்ட நம்ம அடி வாங்க முடியுமா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு. கொடுங்க, நீங்கள் கொடுங்க. இது என்ன சரக்கு? என்ன சரக்கு நீங்கள் சொல்லணும். இது என்ன சரக்குண்ணே? இது வந்து விஎஸ்ஓபி மாதிரி இருக்குது. விஎஸ் சொல்லுங்களா? அடித்தா எப்படி இருக்கேன்? கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுறேன். அடிக்கோங்க, வேறு எதாவது கூடாதுல. ஏன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க? ஹலோ. ஆஹா, திராட்சையில் கலந்துருக்கீங்கள. என்ன சரக்குண்ணே? விஎஸ்ஓபி. விஎஸ்ஓபி? அது அடிச்சோட இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் ஒன்றும் செய்யலை, ஆப்பிள் மாதிரி இருக்குது. சரி, அதுக்கு பின்னாடி பின்னாடி என்ன செய்ய? ஒரு மணி நேரம் இது ஏறுறதுக்கு? ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம் ஆப்பிள் இருந்துருக்குதுல்ல? ஆப்பிள் இல்லை, சரக்கு நீங்கள் தான் விஎஸ்ஓ கொஞ்சம் ஆப்பிள்ங்கிறீ. ஆ,